வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஹாண்டிகிராப்ட்ஸ் சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விலகு இருக்கக்கூடிய பஞ்சலோக விக்கிரகங்கள் எல்லாமே பார்க்க போறோம் பஞ்சலோகத்தால செய்யப்பட்ட விக்கிரகங்கள் பூஜைக்கு ரொம்பவே சிறந்தது நம்மளுடைய பழைய முறைப்படி இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சலோக விக்கிரகங்கள் தான் சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கும் ஒரு மனுஷன் உட்காந்து பண்ணக்கூடிய விக்கிரகம் ரொம்ப அழகாவும் நேர்த்தியாவும் மெழுகு பிடிச்ச அதுக்கப்புறமா வார்ப்பில் ஊத்தி செய்யக்கூடிய விக்கிரகம் இதில் அஞ்சு உலோகம் கலந்துருக்கிறதுனால அதோட ஆகஷ்ண சக்தி ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் நம்ம கோவில்கள்ல இருக்கக்கூடிய உற்சவர் விக்கிரகங்கள் எல்லாமே பார்த்தோம்னா தான் இருக்கும் அந்த மாதிரி விக்கிரகம் சின்னதா வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்றவங்கள்தும் நிறைய பேரோட ஆசையா இருக்கும் ஸோ அப்படி விரும்பி பஞ்சலோகத்தை வாங்குறவங்களுக்கான பதிவு தான் இது ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யப்பட்ட பஞ்சலோக விக்கிரகங்கள் இந்த பதிவுல நாம பார்க்கலாம் பஞ்சலோக விக்கிரகங்கள்ல நாம இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிறது நடராஜ பெருமான் ரொம்ப அழகா ஐம்பது செய்யப்பட்ட நடராஜ பெருமான் இவரோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு டு ஏழு இன்ச்சு இவரோட உயரம் பஞ்சலோகத்துல அப்படின்றதுனால ரொம்ப நேர்த்தியாவும் இருக்கும் அந்த கை அமைப்பு எல்லாமே கரெக்டாகவும் இருக்கும் ஹஸ்தம் எல்லாமே கரெக்டா இருக்கும் நடராஜர் அப்படின்னாலே அவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்ம இப்போ தலைவலியாக அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அபிஷேக தேன் வந்து சுவாமியோட கைகளில் பட்டு அந்த கையிலிருந்து வடியக்கூடிய தண்ணியோ அந்த அபிஷேக தேனோ சுவாமியோட பாதத்துக்கு வரணும் அதுதான் கரெக்டான அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது அந்த அளவுக்கு நேர்த்தியாக செய்கிறது இல்லை பஞ்சுலோகத்தில் அந்த நேர்த்தி கண்டிப்பாக வரும் சுப்பிரமணியர் ஆறு இன்ச்சு உயரத்தில் ஆறு டு ஆறரை இன்ச்சு உயரம் மயில் நான்கு கரங்களோடு இருக்கிறாரு வஜ்ரவேலு திரிசூலம் அபயகஸ்தம் வரதகஸ்தம் வச்சு கையில் வேலோடு இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் தான் பார்க்குறோம் ரொம்ப அழகாக ஆரஞ்சு உயரத்தில் ஐம்பொண்ணால் செய்யப்பட்ட அன்னபூர்ணி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் ரொம்ப அழகாக காசியில் எப்படி இருக்காங்களோ அன்னபூர்ணி அப்படின்னாலே காசியில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணியை தான் எல்லாருமே சொல்லுவோம் அதே மாதிரி தலப்பா கட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கை தலையில் இருக்கக்கூடிய கிரீடம் வந்து தலப்பா மாதிரி இருக்கும் அங்கே தான் அப்படி இருக்கும் அது மாதிரி கையில் கரண்டி அக்ஷய பாத்திரம் இது எல்லாமே வச்சு அழகாக அன்னபூரணி உட்கார்ந்து திருவாச்சியோட திருவாட்சியோட இருக்கிறதுனால நாம மாலை பூ எல்லாமே சாத்துறதுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகாவும் இருக்கும் ரொம்ப நேர்த்தியாவும் இருக்கு ஐம்பொண்ணுல அன்னபூர்ணி வர்றது ரொம்ப ரேரு ஆனா இப்போ நம்மளுடைய விளக்கடையில ஐம்பொன்னுல அன்னபூரணி ஆறு இன்ச்சு உயரத்துல அவைலபிளாக இருக்கு வாராகி அம்மன் மகா வாராகியா எட்டு கரங்களோட இருக்கக்கூடிய வாராகி அம்மன் தான் பார்க்குறோம் அழகா தாமரை பீடம் அதுக்கு மேலே அம்பாள் இருக்காங்க ஒரு கால் தொங்க விட்டு ஒரு கால் மடக்கி எட்டு கரங்களோட பிறை எல்லாமே இருக்கும் ஏன்னா பஞ்சலோகத்துல இருக்கும்போது அந்த பிறை வந்து ரொம்ப அழகாக மிஸ் பண்ணாமல் பண்ணியிருப்பாங்க பித்தலையில் அந்த அளவுக்கு வந்து பிறையோடு வர்றது ரேராக தான் இருக்குது ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட ஐபுன் வாராகி அம்மன் தாமரை பீடத்தில் ஆறு இன்ச்சு உயரத்துல ராஜமாதங்கி நுண்கலைகளுக்கான தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க நுண்கலைகள் அப்படின்னு சொல்லும்போது ஓவியம் பாட்டு நாட்டியம் நடனம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நுண்கலைகளில் வரக்கூடியது கோலம் வரைகிறது நேர்த்தியாக ஒரு வேலையை செய்கிறது கூட வந்து நுண்கலைகளில் தான் வரும் பூ கட்டுறது அந்த மாதிரி சொல்லுவாங்க அறுபத்தி நாலு கலைகள் சொல்லுவாங்க அந்த அறுபத்தி நாலு கலைகளுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா அந்த ராஜ அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ மாதங்கி ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஆறு இன்ச்சு உயரத்தில் ஐம்பொன்னால செய்யப்பட்ட விக்கிரகம் அம்பால் பார்த்தீங்கன்னா எட்டு கரங்களோட இருப்பாங்க வீணைய கையில் ஏந்தி அவ்வளோ அழகாக கம்பீரமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய கோலம் அம்பாள் பாதம் வைக்கிற இடம் கூட தாமரை வந்து அம்பாள் பாதத்தை தாங்கிட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா செய்யப்பட்ட ராஜ மாதங்கி பாலமுருகர் பாலமுருகர் அப்படின்னாலே வந்து ரெண்டு கரங்களோட இருப்பாரு வேல் அவருக்கு ஆயுதமாக கையில வச்சிருப்பாரு குட்டி முருகர் அதனால இவருக்கு வள்ளி தெய்வானை பேர நம்ம வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை பாலமுருகர் அப்படின்னாலே குழந்தை முருகர் அப்படின்னு அர்த்தம் அதனால வள்ளி தெய்வானை இல்லாமலே நான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாலமுருகரை வச்சுக்கலாம் குழந்தை முருகர் அப்படிங்கிறதுனால நம்ம கேட்குற வரங்களை உடனே கொடுக்கக்கூடிய முருகராகவும் இந்த பாலமுருகர் இருப்பாரு பக்கத்திலேயே மயில் அவ்வளோ அழகா இருக்கிற மாதிரி இருக்கு இதுலையுமே வந்து நம்ம கலட்டி வச்சுக்கிற மாதிரியும் இருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு இன்ச்சு வரோட உயரம் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி நம்ம ரசிக்கிற மாதிரியான பாலமுருகன் சிவலிங்கம் அழகா சிவலிங்க திருமேனி அழகா ஒரு மூன்று இன்ச்சு உயரம் மூன்று டு நாலு இன்ச்சு உயரத்துல சிவலிங்கம் பக்கத்துலேயே மீனாட்சி அம்மன் ஆறு இன்ச்சு உயரத்துல ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்யப்பட்டது இது பஞ்சலோகம் அப்படின்றதுனால அந்த தண்ணி வ வடியக்கூடிய அந்த அபிஷேக தண்ணி வடியக்கூடிய அந்த பீடம் கூட அழகாக நேர்த்தியாக விழுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இங்கே இந்த பாட்டு கொடுத்துருக்கிறதுனால அபிஷேக தண்ணி ரொம்ப அப்படியே சலசலன்னு விழாம இந்த இடத்துக்கு வந்து குவிஞ்சு விழும் ஸோ பார்க்கவே ரொம்பவும் அழகாகவும் இருக்கும் நம்ம அபிஷேகம் பண்ணி சுவாமியை நான் நல்லா ஆராதனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பஞ்சலோகத்தில் திருமேனி வாங்கிக்கிறாங்க மீனாட்சி அம்மன் அவங்களையும் நிறைய பேர் ஆசையா வாங்கிப்பாங்க மதுரக்காரங்க அப்படின்னாலே மீனாட்சி இல்லாம இருக்காது விக்கிரகமா வாங்கி வழிபடணும் அப்படிங்கிறதும் நிறைய பேரோட ஆசையா இருக்கிறதுனால பஞ்சலோகத்துல ஆறு இன்ச்சுல மீனாட்சி அம்மன் ராஜ அலங்கார முருகர் ரொம்ப அழகா திருவாட்சியோட கம்பீரமா நிக்கிறாரு கையில செங்கோல் வச்சு அந்த கோல்லையுமே கிளி உட்கார்ந்து ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ராஜ அலங்கார முருகர் நிறைய பேரை ஆசையா கேட்டு வாங்குவாங்க ஒரு அடி ராஜா அலங்கார முருகர் வந்தா கூட இங்க வந்து உடனே வாங்கிப்பாங்க அந்த அளவுக்கு ஏன்னா பஞ்சலோகத்துல விக்கிரகங்கள் வர்றது ரொம்பவே ரேரா இருக்கு அப்படின்றதுனால இந்த வீடியோ கூட நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இமீடியட்டா வாங்கிடுங்க பிரித்தியங்கரா அழகா ஒரு ஏழு டு எட்டு இன்ச்சு வயசுல இருக்கக்கூடிய பிரித்தியங்கரா தேவி தான் பாக்குறோம் இந்த அம்பாள் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா அந்த கழுத்துல போட்டிருக்கிற மாலை கொண்டு ரொம்பவே அழகா தெரியிற மாதிரி செஞ்சிருப்பாங்க ரொம்ப நேர்த்தியா இந்த சைஸ்ல ரொம்ப நேர்த்தியா செய்யப்பட்ட பிரித்தியங்கரா தேவி அப்படின்னு சொல்லலாம் நாகம் தனியா எடுத்துவும் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த மேல இருக்கக்கூடிய நாகம் தனியா எடுத்து வச்சுக்க முடியும் கையில் கபாலம் ஒரு கையில உடுக்கையும் ஒரு கையில அங்குசமும் திரிசூலமும் கபாலமும் கையில வச்சுட்டு அவ்வளோ அழகா பிரித்தியங்கரா தேவி ஒரு ஆக்ரோஷமான கோலம் நிறைய இந்த கண் திருஷ்டி விலகணும் எதிரிகள்கிட்ட இருந்து எதிரிகள் தொல்லையிலிருந்து விலகணும் அப்படின்னா வேண்டி வணங்கி கும்பிடக்கூடிய தெய்வமாக இந்த பிரித்தியங்கரா இருக்கிறாங்க அவங்கள வீட்டில் வச்சு வழிபடணும் அப்படின்னு நினச்சோம் நிறைய பேர் வாங்கி தினமுமே வழிபாடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கூட வா கேட்டு வாங்குறாங்க பஞ்சலோகத்தில் பிரித்தியங்கரா தேவி அழகாக ஏழு இன்ச்சு உயரத்தில் இந்த பிரித்தியங்கரா அம்பாள் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறரை இன்ச்சு உயரத்தில் வருவாங்க இவங்களுமே அழகாக அதே மாதிரி தான் பட் ஒர்க்ல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருப்பாங்க ரேட்லேயுமே இதுல வந்து டிஃப்ரென்ஸு உண்டு பைரவர் ரொம்ப அழகா பிரம்மாண்டமாக ஸ்பெஷலாக ஒரு பீடம் கொடுத்து அதுக்கு பின்னாடி அவருடைய வாகனத்தையும் நிப்பாட்டி திருவாட்சியுமே தனித்தனியா சுடர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகா கம்பீரமா இருக்கக்கூடிய பைரவர் தான் பார்க்குறோம் ஆறரை இன்ச்சு இவரோட உயரம் பக்கத்தில் இருக்கிற பைரவர் திருவாச்சி இல்லாமல் இருக்கிறாரு அவருக்குமே அவருடைய வாகனம் அவ்வளோ அழகாக பின்னாடி கொடுத்து நான்கு கரங்களோட பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது அஷ்டமி தேதியில் பைரவர் வழிபாடு அது தேய்பிரை அஷ்டமியா இருந்தாலும் சரி வளர்பிரை அஷ்டமியா இருந்தாலும் சரி நிறைய பேர் பைரவரை வேண்டி விரும்பி கும்பிடுவாங்க பயம் அகலணும் எதிரிகள் தொல்லை அகலணும் அப்படின்னா பைரவ வழிபாடு ரொம்பவே சிறந்தது அப்படின்றதுனால வீட்டிலையே தினமும் வச்சு வழிபடுற மாதிரி விக்கிரகங்கள் கேட்டு வாங்குறாங்க மூணு இன்ச்சு உயரத்துல பஞ்சலோகத்துல இருக்கக்கூடிய லலிதாம்பிகை காமாட்சி அம்மன் லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி இவங்களை தான் பார்க்குறோம் நாலு விக்கிரகங்களுமே மூணு இன்ச்சு உயரத்துக்குள்ள ஐம்பது நாள செய்யப்பட்ட விக்கிரகம் ஏன்னா ஒரு சில பேர் எனக்கு வீடு ரொம்ப அதாவது அறை ரொம்ப சின்ன பூஜை அறை எனக்கு குட்டியா இருந்தா போதும் அது மாதிரி ஆஹ் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி சின்ன சுவாமி தான் வச்சு வழிபடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே செய்யப்பட்ட லலிதாம்பிகை காமாட்சியம்மன் லக்ஷ்மி சரஸ்வதி மகாமேரு மூணு இன்ச்சு சைஸ்ல அதாவது த்ரீ பை த்ரீன்னு சொல்லுவோம் ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யப்பட்ட மகாமேரு மகாமேரு அப்படின்னாலே இந்த நாலு பாகம் இதை எப்படி எது முன்னாடி வரணும் எது பின்னாடி வரணும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது இந்த பாகம் தான் முன்னாடி வரணும் அதாவது மேலே இருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே அழகா வரும் இந்த பாகம் மட்டும்தான் அந்த ஒரு இடத்துல ஒரு ப ஒரு பகுதியில மட்டும்தான் இப்படி அழகா வரும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு பிரிவா பிரிஞ்சு வரும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோணத்திலையும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கிறதா ஐதீகம் சொல்லுவாங்க இது மகாமேருவோட பின்னாடி பக்கம் அதாவது மேலே வந்து இந்த இடத்துலலாம் ஷார்ப்னஸ் இருக்காது அப்படியே படிக்கட்டு மாதிரி அடுத்தடுத்து வரும் அது மாதிரி இந்த பக்கமும் பார்த்தோம்னா ரெண்டு பிரிவா இருக்கும் இதோட முன்பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அழகா மேல இருந்தே அந்த பிந்து பகுதின்னு சொல்லுவாங்க அதுல இருந்தே அழகா அந்த ஷார்ப்பா ஒரே அப்படி படிக்கட்டு மாதிரி இறங்கி வரும் இந்த பாட்டு தான் முன்னாடி நம்மளை நோக்கி இருக்கணும் அப்படிதான் நம்ம வச்சிருக்கணும் இதுதான் முன்னாடியா இருக்கணும் இது சைடுல வரணும் பேக் சைடு அந்த மூணு பாகம் மட்டுமே இருக்கக்கூடியது வரும் இப்படி வைக்கிறது தான் மகாமேருவோட முறை அப்படின்னு சொல்லுவோம் அது பித்தளையில வச்சாலும் சரி பஞ்சலோகத்துல வச்சாலும் சரி இப்படிதான் மகாமேருவை வைக்கணும் மகாமேரு ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு உயரத்துல இருந்தே இருக்கு அதாவது ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அதோட ஸ்கொயர் சைஸ் சொல்றோம் ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யப்பட்ட மகாமேரு அம்பாளுடைய உபாசனை பண்றவங்க அம்பாலை விரும்பி கும்பிடுறவங்க எல்லாருமே மகாமேருவை வச்சு கும்பிடுவாங்க எப்போதுமே நம்ம வழிபாடு பண்ணும்போது மகாமேரு மேல குங்குமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்குன்னு தனிப்பட்ட ஸ்லோகம் மந்திரம் எல்லாமே இருக்கு அது கூட நாம படிக்கலாம் மூணு இன்ச்சு உயரத்துல அழகா விநாயக பெருமான் அழகா வளம்புரி விநாயகர் கையில அந்த தும்பிக்கையில கலசத்தோட இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா கொடுத்துருக்கக்கூடிய விநாயகர் மூணு இன்ச்சு உயரம்தான் பஞ்சலோக விக்கிரகம் இந்த விநாயகர் திருவாச்சியோட ரொம்ப அழகா இருக்காரு இடம்புரி விநாயகர் அது மாதிரி பிள்ளையார்பட்டி விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர் நிறைய பேர் கேட்பாங்க அவர் வந்து சிவபூஜை பண்ணிட்டு இருப்பாரு கையில சிவ லிங்கத்தோட இருக்கிற மாதிரியான விநாயகர் அந்த மாலை இதெல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகாவும் இருக்கும் பிள்ளையார்பெட்டி விநாயகர் மூணு இன்ச்சு உயரத்தில் அழகாக மூன்றரை இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய கருமாரியம்மன் தான் பார்க்குறோம் அம்பாள் நான்கு கரங்களோட கத்தி கபாலம் உடுக்கை அங்குசம் எல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக கம்பீரமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய கருமாரியம்மன் மாரியம்மன் நிறைய பேருக்கு குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் விரும்பி வணங்கி போற்றக்கூடிய ஒரு தெய்வமாகவும் இருக்காங்க இன்றைக்கும் மாரியம்மனுக்கு வந்து கூழ் வார்த்து ஊத்துறது வீட்டில் அவங்கள வச்சு வழிபடுறதுன்றது வந்து கிராம தேவதேதைகளில் இருக்கிறதுனால ரொம்ப அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நாம் கூப்பிட்ட குடலுக்கு உடனே அனுகிரகம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப செல்லமாக மகமாயி அப்படின்னு கூட நிறையா பேர் கூப்பிடுவாங்க மாரியம்மன் கூட சொல்ல மாட்டாங்க மகமாயி மகமாயின்வாங்க அந்த அளவுக்கு அம்பாள் விரும்பி எல்லாரு கூடையும் ஈஸியாக அணைச்சு கொண்டு போகிற தெய்வமாக இருக்கிறா அப்படிப்பட்ட தெய்வம் அழகாக மூணு அஞ்சு வயரத்தில் பஞ்சலோகத்தில் நாம் இன்னைக்கு பார்த்த இந்த பஞ்சலோக விக்கிரகங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் பஞ்சலோக ஐடல்ஸ்னே தனி கேட்டகரியே இருக்குது அதில் உங்களுக்கு என்ன சாமி வேணும் என்ன விக்கிரகம் பார்க்குறீங்களோ பார்த்து ஈஸியாக வாங்கலாம் அதுலயே ஹைட்டு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எதுலேயுமே நம்ம ரேட்டு நம்ம சொல்கிறதில்ல வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் ஏன்னா வீடியோ வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து கூட பார்த்துட்டு அந்த ரேட்டு தானே அப்படின்னு கேட்கும்போது கஷ்டமாக இருக்கு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள்ட்ட சொல்ற மாதிரி இருக்கிறதுனால எந்த வீடியோலையுமே நாங்கள் ரேட்டு கொடுக்கறது இல்லை போடக்கூடிய போஸ்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்கோட தான் கொடுக்குறோம் அந்த ப்ராடக்டோட லிங்கோட இருக்கும் ஈஸியாக செக் பண்ணி வாங்கிக்கலாம் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்